ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வாழைத்தண்டு பொரியல் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், வாழைத்தண்டு நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல வந்து ஒரு மாதிரி இந்த நார் வரும். இது ரொம்ப ஃபுல்லாக எடுத்துடாதீங்க, கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா இந்த இந்த நார்ல தான் நம்ம கிட்னிலேயோ இல்லை எந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் க்யூர் ஆகும். இந்த நார் வந்து கிளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது உடம்புக்கு நல்லது. இதை நாம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப எலசாக இருந்தால் அப்படியே குக் பண்ணலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு வந்து தனியாக வேக வச்சிருக்கிறேன். நான் இது சூப்பு கொஞ்சம் எடுத்து வச்சு வேக வச்சு, அதனால நான் இந்த பருப்பு ஒன்றா போடல. இல்லைனா நம்ம வந்து இதுலேயே ஒன்றா போட்டு நம்ம எடுத்துடலாம். இது வந்து நான் கடலப்பருப்பு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வெந்திருந்தால் இது நல்லா இருக்காது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் முக்கியமான இந்த பொரியலில் வந்து ஹைலைட் என்னன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். நீங்கள் வேறு எந்த எண்ணெய் சேர்த்தாலும் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய். பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய், நான் காஞ்ச மிளகாய் வந்து குண்டு மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா இதில் க்ரீன் சில்லி சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் நான் ஆல்ரெடி வந்து இதில் உப்பு சேர்த்தனால இப்போ குறைவாக வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய் தூள், நான் எப்பவுமே மிளகாய் தூள் போடுவேன். காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மிளகாய் தூள் சேர்ப்பேன், ஏன்னா சப்பாத்திக்கு தோசைக்கும் நான் இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த மிளகாய் தூள் சேர்ப்பேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள். இப்போ எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்னியில் கல் இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டு ஜூஸோ, வாழைத்தண்டு சூப்பு, வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு சாம்பார், வாழைத்தண்டு கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு நல்லது, அவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை, நம்மளும் கிடைக்கும் போது இதை வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் 10 ரூபாய் தான், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. நம்ம வில்லேஜ் சைடு யாருக்கிட்டால் சொல்லி வச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு தருவாங்க, நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா டவுனில் சிட்டிலலாம் இது வந்து கிடைக்கிறதில்ல, அவுட்டரில் இருக்கிறவங்களுக்கு, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லி வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து செய்யலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது இது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைத்தண்டு பொரியலில் நம்ம கடலப்பருப்பு வேண்டாம் அப்படின்னும் போது, நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கும் போது, நீங்கள் பாசிப்பருப்பு வந்து வேக வைக்கணும்னு இல்லை, ஒரு பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணும்போது அதுலேயே நம்ம போட்டோம்னா நம்ம இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே மசாலாலாம் பிடிச்சி நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே சூப்பராக வெந்துடும். ரொம்ப வேகாது, ஒரு 80% வெந்துருக்குறோம். அப்போ சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது இதுக்கு. அதனால நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்கறது தான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பொரியலையே அப்படியே செஞ்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது சேர்த்திக்கலாம், ரொம்ப அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலப்பருப்பு வேக வச்ச தண்ணியில் நான் வந்து புளி கரைச்சி ஊற்றிருக்கிறேன், ரசம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து வாழைத்தண்டு வந்து சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கிறேன், அந்த தண்ணி தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா சூப் வைக்கிறதுக்காக நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கணும். இது இந்த தண்ணி வந்து சூப் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். இந்த தண்ணி வந்து நம்ம ரசம் வைக்க போகிறோம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணலை.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழைத்தண்டு கடலைப்பருப்பு போட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இதில் வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் இது நல்லாயிருக்கும். இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீர் சத்து அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து கொடுத்த வடப்பிரசாதம் என்னன்னா, நம்ம பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதனால் எந்த ஒரு ஒரு இது கூட அதுலேருந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிறது இல்லை, அவ்வளோ யூஸ் ஆகுது, எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு தெரியாத வந்து என்ன பண்ணுறோம், அவாய்ட் பண்ணிடுறோம், இது வேணாம் அது வேணான்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் இது எடுத்துக்கணும். சில்ட்ரன்ஸ்க்கு இது பிடிக்காதுன்னீங்கன்னா இதில் வந்து நிறைய கொஞ்சம் மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு நம்ம கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சப்பாத்தி மாவில் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இது மாவு பிசையும் போது, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம சில்ட்ரன்ஸ் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு நம்ம தெரியாமல் கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்குவாங்க, டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.